இப்போ வந்து ஒரு ஸ்மால் டிப், குக்கிங் டிப் என்னன்னு கொடுக்குறேன் பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கை நம்ம பண்ணுறது வந்து ஈஸியான மெத்தடில் வந்து பாயில் பண்ண வைக்கிறதுக்கு அதை வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கோடு நடுவில் போட்டுக்கலாம், ஃபுல் ஃபுல்லாக கட் பண்ண வேணாம். இந்த மாதிரி கோடு மாதிரி கட் பண்ணிட்டு லைட்டாக எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணிடணும். பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி வடிகட்டிட்டு ஆற வச்சு தண்ணி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அதை தோலை உரித்தா ஈஸியாக பீல் ஆஃப் ஆகிடும். இதுதான் ஸ்மால் டிப். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இது எப்படி தோலை உரிக்கிற, இப்படி அப்படியே பண்ணால் உடனே வந்துடும். ஃபுல்லாக வந்து இது பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம், அப்படியே ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.